கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் டிவி நேயர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5 அப்பம் 2 மீன்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்திலே வந்து இந்த 5 அப்பத்தையும் இந்த 2 மீனையும் எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பெருக செய்தார் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆண்டவர் வந்து உபதேசிக்க தொடங்கின நிறைய ஜனங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஆண்டவரை தொழுதுக்கிறது என்ன விஷயன்றதே அந்த நாட்களில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இவர் ஊர் ஊராக வந்து கர்த்தரை வந்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. இவர் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்களா, ஜனங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களாம். ஆண்டவர் என்ன பேச போறாரு நம்ம கேட்கலாம், ஆண்டவர் ஏதோ வார்த்தைகளை நமக்கு வந்து உபதேசமா சொல்ல போறாரு, நம்மளுடைய நல்வழிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஏதோ வார்த்தைகளை சொல்ல போறாரு. அப்பெல்லாம் இந்த அளவுக்கான பிரசங்கியாரெல்லாம் இல்லை. இப்போ நிறைய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தை எங்கெங்கிருந்தெல்லாம் கூட புறப்படுது, அதுக்கான நிறைய கருவிகள்லாம் உண்டாயிருக்கு. அந்த நாட்களில் மக்கள் திரளான ஜனங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நபர் வந்து பேசக்கூடியதை அந்த உபதேசத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்க அப்படின்ட்டு மக்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களாம். என்ன பேச போறாரு தெரியலையே அப்படின்ட்டு ஆண்டவர் இவங்கெல்லாம் பார்த்து, ஐயோ மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, நான் இவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமே, இவங்களுக்கு நான் உபதேசம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப பரிதவிக்கிறாராம். மேய்ப்பெண் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும், சிதறி இருக்கும்ல, அவங்களுக்கு ஒழுங்குபாடுன்றது தெரியாது இல்லை, சரியான வழின்றது தெரியாது இல்லை, அப்படி மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யது, இவங்களுக்கு நான் நல்ல உபதேசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து உபதேசிக்க தொடங்குறாராம். உபதேசிக்க தொடங்கும் போது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ இனிமையாக இருக்குதாம், அதெல்லாம் தேவையானதாக இருக்கக்கூடா. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் யாருமே வீட்டுக்கே போகலையே, அவங்க வந்து ராவும் பகலமாக ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். அது வந்து அவங்களோட உணர்வுக்கும் அவங்களுடைய ஜீவியத்திற்கும் அவங்களுடைய வாழ்நாட்களுக்கும் எப்படி இருக்குதான்னா, அது ஒரு சுவையானதாக இருக்குதாம், ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க தங்களுடைய ஜீவியுமே இனிமையாகுது, நம்மளுடைய வாழ்க்கையே இனிமையாகுது அப்படின்னு உணர்ந்துட்டு எல்லாரும் வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து இருக்கிறாங்களாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கறதுக்காக. உடனே சீடர்களை வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ பசியாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், என்ன செய்யுது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா, ஆனால் திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களே, ஆனால் இந்த ஜனங்களுக்கு நம்ம செய்யறதுக்கும் நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே, என்ன ஆண்டவனே நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீடர்கள்லாம் வந்து கேட்குறாங்களாம். அப்போ அந்த இடத்துல குட்டி குட்டி பசங்கள்லாம் அவங்களுடைய அப்பா அம்மா கூடலாம் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான குட்டி குட்டி பசங்களாக இருக்கிறாங்களா, வேக வேகமாக ஏசப்பா கிட்டே வராங்களாம். ஏசப்பா கிட்டே வந்தோடனே அந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்களா, ஏன்னா ஆண்டவரும் கலைச்சிருக்கிறார், ஆண்டவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல இந்த மாதிரி பசியாக ஜனங்க இருக்கு, இப்படி பேசிட்டு இருக்க நேரத்தில் சின்ன பசங்க போய் டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு பசங்களை நீங்களாம் போகாதீங்கன்ட்டு அவங்கள தடுத்து நிறுத்த, நாங்கள் ஏசப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தடுத்து நிறுத்துறாங்களாம். ஆண்டவர் அந்த இடத்துல சீடர்கள்கிட்ட சொல்கிறாரா, பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்ட்டு. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீங்க, அவங்களுக்காக பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்ட்டு சிறு பிள்ளைகளை கொண்டு கூட அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உவமை உண்டாகும்படியாக சொல்லியிருக்கிறாராம். அது சிறு பிள்ளைங்க மனசில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஜபத்தை ஆண்டிருக்கு. நிறைய சிறு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குட்டீஸ்லாம் வந்து இப்போ இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வல்லமையை ஜபிக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்துகிறார், நிறைய தாய் தகப்பனார் அப்படி ஆயத்தப்படுத்திட்டு வராங்க. ஆனால் சிறு பிள்ளைகள் ஜபிக்கும் போது உண்மையாகவே தேவன் வந்து சடுதியாக பதில் கொடுப்பதற்கு இல்லை, பெரியவங்க ஜபிச்சாலும் ஆண்டவர் உண்மையிலே பதில் கொடுப்பார் தான், ஆனால் சிறு பிள்ளைங்க ஜபிக்கிறாங்களே அதுங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது, மனசுல தோணக்கூடியத ஒரு மனசுல எந்த ஒரு கபடமும் இல்லாத வெள்ளந்தியான ஒரு மன நிறைவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது அது உடனே வந்து ஆண்டவருக்கு ஒரு பூரிப்பை கொடுக்குதான், உடனே அவங்களுக்கு வந்து பதில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். அதனால சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு தடை செய்யாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாராம். சின்ன பிள்ளைகள்லாம் அவங்க கிட்ட வந்து நாங்கள் வந்து 5 அப்பம் வச்சுருக்கிறோம், 2 மீன் வச்சுருக்கோம், இந்தாங்கன்னு கொடுக்குறாங்களாம். இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான ஜனங்களுக்கு இந்த 5 அப்பமும் 2 மீனும் எங்கேருந்து பற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த கூடையில் வந்து நீங்கள் எடுத்து வைங்க,
இதுக்குரியதை வந்து நான் பதில் கொடுக்குறேன், நான் ஜனங்கள்லாம் புசித்து உண்டு திருப்தியாக போகிற அளவுக்கு நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வந்து 5000 ஜனங்கள் சாப்பிடும்படியாக ஆண்டவர் வந்து கிருபிச்சு அந்த 5 அப்பம் வந்து பெருகிட்டே போதும். அந்த அப்பத்தை எடுக்க எடுக்க அந்த கூடையிலேருந்து எடுக்க எடுக்க அப்பம் வந்துக்கிட்டே இருக்குதான், அந்த மீன் அந்த கூடையிலேருந்து எடுக்க எடுக்க அந்த மீன் வந்துக்கிட்டே இருக்குதான், அது நிற்கவே இல்லையா. அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் சாப்பிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட அங்கே இருந்த திரளான ஜனங்களில் புருஷர்மார்கள் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருந்திருக்கிறாங்க. அப்போ பெண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள், இப்போ சின்ன பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். இவங்கள்லாம் சாப்பிட்டு திருப்தியாகி பயிர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு திருப்தியாகியும் கூட 15 கூடையில் மீதியான அப்பத்தையும் மீனையும் எடுத்தாங்க அப்படின்ட்டு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. கர்த்தர் பாருங்கள், ஜனங்கள் வந்து தாகமாக இருக்கிறாங்க, தன்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தாகமாக இருக்கிறாங்க, மனதளவில் தாகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற உபதேசம் இந்த இடத்துல நம்மக்கிட்ட இருந்து தேவைப்படுது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களோட தாகத்து நிமித்தம் அவங்களுக்கு மனதிற்கும் ஒரு திருப்தியான ஒரு ஆகாரத்தை கொடுக்குறாரு, உடலுக்கும் ஒரு திருப்தியான ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஒரு 5 அப்பமும் 2 மீனையும் பெருகு செய்த தேவனுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பெருகு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது இல்ல. தேவனிடத்தில் நம்ம கேட்கும் போது ஆண்டவரே 5 அப்பத்தையும், இது ஒரு விண்ணப்பமா ஆண்டவர், நீங்க வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருகு செய்தீங்களே, என்னோட வாழ்க்கையில எதுவா இதெல்லாம் குறைவானதா இருக்குது, இதெல்லாம் குறைவான காரியங்களா இருக்குது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு படிப்பு ஏறல, எனக்கு இந்த காரியம் இப்படி செய்ய தெரியல, என்னோட வேலையை செலத்தில் என்னால் இப்படி நடந்துக்க தெரியல, என்னால் பேச தெரியல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருகு செய்த மாதிரி நம்ம ஞானத்தை ஆண்டவர் பெருகு செய்கிறவராக இருக்கிறார், நம்மளோட வேலை ஸ்தலத்தில் நம்மளுடைய ஜீவியத்தை பெருகு செய்கிறவராக இருக்கிறார், ஒரு உயர் பதவிக்கு நம்மளை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வந்து உயர்ந்த ஸ்தலத்தில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. இந்த 5 அப்பம் 2 மீன் வந்து ரொம்ப சாதாரண விஷயம், கொடுத்ததும் பாருங்க ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இப்படி நடக்கும்ட்டு அங்கே உள்ள சீடர்களுக்கு கூட தெரியாது, ஜனங்கள்லாம் இவ்வளோ பசியோட வெயிலில் கேட்டுட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன கிடைக்குமோன்னு பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு சின்ன குழந்தை மூலமா அந்த இடத்துல டோட்டலாக எல்லாமே மாற்றத்தை உண்டு பண்ண அளவுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார் பாருங்க. நாமும் தேவனோடு இருந்தோன்னா நாமும் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, இதை பெருகு செய்யுங்க ஏசப்பா, நான் குறைந்த வருமானத்தில் தான் இருக்கிறேன் ஏசப்பா, எனக்கு வந்து 10,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க ஆண்டவரே, நான் நல்ல வேலை செய்கிறேன், நான் உங்களை நான் நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், உங்களை நான் துதிச்சுட்டு இருக்கேன், என்னோட வருமானம் இவ்வளவா தான் இருக்குது, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க இதை பெருகு செய்யுங்க ஆண்டவரேன்ட்டு பெருகு செய்ய ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கும்போது நம்மளுடைய வருமானத்தை பெருகு செய்பவராக இருக்கிறார் ஆண்டவரே. இந்த கல்வியில் வந்து படிப்பில் எனக்கு இவ்வளோதான் ஞானம் இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியாது, இதுக்கு மேலே படிக்க தெரியல, படிப்பு எனக்கு ஏறலை அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நம்மளுடைய படிப்பு ஞானத்தையும் கூட ஆண்டவர் வந்து பெருக செய்கிறவராக இருப்பார். கர்த்தரிடத்தில் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக செய்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதங்களையும் பெருக செய்வதற்கு காத்துட்டு இருக்கிறார். தேவனோடு இருந்து நாம் இதை அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.